இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனா உலகத்துல பெரிய அமளியை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க நம்ம ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதிக உடல் உழைப்புல ஈடுபடுறாங்க. காலையில 10 மணி, மாலையில 7 மணி, 2 வேளைதான் சாப்பிடுறாங்க. என்கிட்ட எத்தனை மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவங்க ஊட்டச்சத்து குறைபாட்டால இறந்துடுவாங்கன்னு, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு. நான் ஒரு நாள்ல ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுறேன். பெரும்பாலான நாட்கள்ல ஒரு வேளை நல்லா சாப்பிடுவேன், அவ்வளவுதான். டாக்டர்கள் என்கிட்ட, இல்ல இல்ல சத்குரு, நீங்க பயணம் செய்யும் விகிதத்தை பார்த்தா இது ஆயிடும் அது ஆயிடும், நீங்க நிச்சயமா 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிடணும்னு, ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. என்ன விட்டுருங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். இப்ப அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழகம் முட்டாள்தனமான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அது முட்டாள்தனமானது இல்ல, அது நல்லதுதான், ஆனா நமக்கு காலங்காலமா தெரிஞ்ச ஒண்ணு அவங்க திரும்ப கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே 16 மணி நேரம் இடைவெளி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா உங்களோட எல்லா நோய்களும் போயிரும்னு சொல்றாங்க. அப்போ 1000 ஆண்டுகளா நாம என்னத்தை சொல்லி வந்தோம், இது ரொம்ப எளிமையான விஷயம், ஆனா இதுல பல பல அம்சங்கள் இருக்கு, உடல் ரீதியா உளவியல் ரீதியான அம்சங்கள். ஆனா இப்ப புற்றுநோய் உலகத்துல அதிகரிச்சுகிட்டு இருக்கு. புற்றுநோய் செல்லுங்கிறது ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு குற்றவாளி மாதிரி. நம்ம எல்லார் உடம்புலயும் கேன்சர் செல் இருக்கு. அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா, இல்ல அவங்க ஒரு இடத்துல கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்க திட்டம் போட்டு குற்றம் செய்யக்கூடியவர்களை போல ஆயிடுவாங்க. கொச்சியில நிச்சயமா பிக் பாக்கெட்டுகள் இருப்பாங்க இல்லையா. ஒரு சில குற்றவாளிகள் சிறிய அளவுல 2-3 பேரா செய்வாங்க, அதை நம்ம பெருசுபடுத்திக்க மாட்டோம், அது எப்படியும் நடக்கும்னு விட்டுடுவோம். ஆனா இருக்கிற 100 பேரும் ஒன்னா சேர்ந்து திட்டம் போட்டு முறைப்படி ஒரு குற்றத்தை செஞ்சாங்கன்னா, நாம அதை முறிக்க பார்ப்போம். ஏன்னா அது சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்துன்னு நமக்கு தெரியும். அத போலவே கேன்சர் செல்களும் இப்படித்தான், கூட்டுக்களவாணிகள். பல இடங்களுக்கு போய் சேதம் விளைவிக்குது. அதோட ஒரே பிரச்சனை என்னன்னா, பொதுவா மற்ற செல்கள் எல்லாம் எவ்வளவு சாப்பிடுமோ அதை விட 8 to 10 times அதிகமா கேன்சர் செல்கள் சாப்பிடுது. அதனால நீங்க ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் இடையில போதுமான இடைவெளி விட்டீங்கன்னா, நிறைய கேன்சர் செல்கள் வாழ முடியாம இறந்துடும். இது நாம காலங்காலத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா இப்ப அவங்க பல கோடி ரூபாய் ஆய்வுகளுக்கு செலவு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கிற டேங்க்ல எப்ப பார்த்தாலும் எதையோ ஒண்ணு நிரப்பாம இருக்கிறதாலேயே, ஆரோக்கியமா நலமா ஆயிருக்கிற 100,000s to 1,000,000 மக்களை நான் பார்த்திருக்கிறேன். யோக மையத்துல மக்கள் உடல் அளவுல அதிக செயல் செய்யறாங்க, அதனால எல்லாருமே பசியோட தான் இருக்கிறாங்க. 3-4 மணிக்குள்ள ரொம்ப பசி எடுத்துடும். நாங்க அது கூட வாழ கத்துக்கிட்டோம். ஏன்னா வயிறு காலியா இருக்கிறதும் பசியோட இருக்கிறதும் வெவ்வேறு விஷயங்கள். பசியில இருக்கிறப்போ உங்க சக்தி அளவு குறைய ஆரம்பிக்குது, ஆனா காலி வயிறோட இருக்கிறது நல்ல விஷயம். யோக அறிவியல்ல இன்னைக்கு நவீன அறிவியலும் இது கூட ஒத்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அனுபவத்தால நாம தெரிஞ்சுகிட்டதை நீங்க அடையறதுக்கு $1 billion செலவு செய்வீங்க. ஏன்னா ஆராய்ச்சினாலே இது எவ்வளவு $1 million மதிப்புடையதுன்னு தான் பாக்குறாங்க. உங்க வயிறு காலியா இருக்கும் போதுதான் உங்க உடலும் மூளையும் சிறப்பா வேலை செய்யுது. அதனால அப்படி சாப்பிடுற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு சாப்பிட்டாலும் அதிகபட்சம் 2-2.5 மணி நேரத்துல வயிறு காலி ஆயிடணும். அதனால பசியோட தான் நம்ம எப்பவுமே தூங்க போறோம். மக்கள் அவங்களால தூங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்களால நல்லாவே தூங்க முடியும். 25 ஆண்டுகளா நான் தினமும் தோராயமா 2.5-3 மணி நேரம் தான் தூங்கினேன். இப்ப கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டேன், அதனால 3:30 to 4 மணி நேரம் தூங்குறேன். என்னோட இடைவிடாத பயணத்துக்கு மத்தியிலையும் இவ்வளவுதான். அடுத்த சில நாட்கள்ல நான் எந்த அளவு பயணம் செய்ய போறேன்னு உங்களுக்கு சொன்னா, நீங்க அதிர்ச்சியில தடுமாறி சேர்ல இருந்து விழுந்துடுவீங்க. நிஜம்தான், சொல்லட்டுமா? இல்ல, தேவையில்ல. ஏன்னா அடுத்த 10 நாட்கள்ல 5 நாடுகளுக்கு போறேன். அங்க எத்தனை நிகழ்ச்சிகள்னு தெரியல, அதுவும் பலவிதமான நிகழ்ச்சிகள் இருக்கும். இதை செய்ய முடியறதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமா சாப்பிடாம இருக்கிறதாலதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எல்லாரும் ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க. நான் பொதுவா சாயங்காலம் 4-5 மணி போல ஒரு வேளை சாப்பிடுவேன். ஏன்னா தட்டு முன்னாடி உட்கார்ந்து எவ்வளவு சாப்பிடுறதுன்னு கவலைப்படுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும். அதனால 4-5 மணிக்கு சாப்பிட்டா அதோட அடுத்த நாள் தான் அடுத்த சாப்பாடு. அது போதுமானு நீங்க கேட்டா நான் ஆரோக்கியமா தானே தெரியறேன். என்ன உடல் தன்னை திருத்தம் செஞ்சுக்கணும்னா, சுத்திகரிப்பு நடக்கணும்னா உங்க வயிறு காலியா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா செல்கள்ல சுத்திகரிப்பு நடக்காது. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவீங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். நீங்க உங்க உணவை தொடலைன்னா அது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. உணவு கையால தொடறதுக்கே தகுதி இல்லைன்னா அது சாப்பிடுறதுக்கு மட்டும் சிறந்ததா இருக்குமா என்ன? உங்க கைகளோட சுத்தம் முழுமையா உங்க கைகள்ல இருக்கு. ஆனா நீங்க சாப்பிடும் கரண்டியோட சுத்தம் உங்க கைகள்ல முழுசா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, உங்க கைகளை உங்களை தவிர வேற யாரும் பயன்படுத்தல. அதனால உங்க கை இப்ப சுத்தமா இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு ஒரு உறுதியான உத்தரவாதம் இருக்கு. கரண்டி பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரு உபயோகிச்சாங்க, எப்போ உபயோகிச்சாங்க, எதுக்காக உபயோகிச்சாங்கன்னு தெரியாது. அது டிஷ்யூ வச்சு தொடச்சு கொடுத்தா போதும், பார்க்க சுத்தமா தெரியும். எல்லாத்துக்கும் மேல நீங்க உணவை உணர மாட்டீங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்த முதல் விஷயம் என்னன்னா, நம்ம முன்னால உணவு வந்தா முதல்ல உணவை உணர்வதற்காக கைகளை சில கணங்கள் அதன் மேல வைக்கணும். என் தட்டுல உணவு வரும்போது நான் அதை உணர்ந்து பார்த்தாலே எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். சாப்பிடக்கூடாததை நான் சாப்பிட்டு பார்த்து வேணாம்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் சாப்பிட வேண்டியதில்லை, ஏன்னா என் கைகள் முதல் கட்டம். சுவைக்கிறதுன்னு சொல்றப்போ நாவின் சுவையை பத்தி சொல்லல, உணவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. முதல்ல உணவை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரோ ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க, போய் அவரோட கை குலுக்குவீங்க. நான் பொதுவா கை குலுக்கிறத தவிர்க்கிறேன். ஆனா உங்கள ஒரு பாகமா ஆக போற இந்த உணவு மேல உங்க கைகள் தான் முதல்ல படணும். நீங்க அதை தொட்டு பாக்கலனாலும் அதை பற்றிய விழிப்புணர்வோட அங்க இருந்தீங்கன்னா அந்த உணவு உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யும்னு அது உங்களுக்கு தெளிவா சொல்லிடும். இந்த குறிப்பிட்ட உணவு இந்த நாள்ல உங்களுக்குள்ள போகணுமா வேண்டாமான்னு சொல்லும். ஏன்னா உங்க உடம்பு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணத்திலையும் அது வேற மாதிரி இருக்கு. நீங்க உணவை உணர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நாள்ல அந்த உணவு உங்க உடம்புக்குள்ள போகணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நம்ம மக்கள் கிட்ட போய் என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு வேளையும் பரிமாறப்படும் உணவுல எதை சாப்பிடணும்னு அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்க உங்க வாழ்க்கையில இதைத்தான் சாப்பிடணும்னு பரிந்துரை சீட்டு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்படி இருந்தா இதை மட்டும்தான் நான் சாப்பிடணுமான்னு நீங்க உறைஞ்சு போயிடுவீங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு மட்டும் இல்ல, நீங்க சாப்பிடுற உணவையும் நீங்க ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத விட நீங்க எப்படி சாப்பிடுறீங்கிறதும் அதே போல சரிசமமான முக்கியத்துவம் கொண்டது. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு நான் சொல்லும் போது இதெல்லாமே உயிருள்ள அம்சங்கள். எல்லாத்துக்குமே அதுக்குன்னு உயிர் இருக்கு. அது செடியோ விலங்கோ காயோ எல்லாத்துக்குமே அதுக்குன்னு உயிர் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு விதத்துல நீங்க அதை கொண்டு உணவு தயாரிக்கிறீங்க. அதை உண்ணும் போது நீங்க உச்சபட்ச நன்றியோட உண்ணணும். உணவை நீங்க ஒரு குறிப்பிட்ட விதத்துல நன்றி உணர்வோடையும் மரியாதையோடையும் அணுகும் போது நீங்க உண்ணும் உணவு. நான் மரியாதைன்னு சொல்றப்போ உங்களுக்கு அது ரொம்ப அதிகமா தெரியலாம், ஆனா நான் கேட்கிறேன், உங்களை ஒரு ரூம்ல சாப்பாடு இல்லாம அடைச்சு வச்சுட்டு 5 நாட்களுக்கு அப்புறம் கடவுள் தோன்றுனா நீங்க என்ன கேட்பீங்க? சாப்பாடு இல்லையா? அதனால உணவுங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்க தட்டுல இருக்கும் உணவு வெறுமனே ஒரு பொருள் மட்டும் இல்ல, அது பண்டம் இல்ல, அது உயிர். உங்க உயிரை உருவாக்கும் பதார்த்தம் அது. அதனால அதே கண்ணோட்டத்திலேயே உணவை பாருங்க. இப்போ அது தட்டுல இருக்கு, அதுவே சும்மா அங்க கிடந்தா அதுக்கு மதிப்பில்லை. ஆனா நீங்க சாப்பிட்ட உடனேயே அது உங்க சதையும் எலும்புமா மாறிடுது. இப்ப திடீர்னு உங்க சதையும் எலும்பும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல மாறி போகுது. நாம ஏன் இப்படி வாழ்றோம்?
உங்க தட்டுக்கு வரும்போதே அந்த உணவை உங்களோட ஒரு பகுதியா மரியாதையோட நீங்க நடத்துவது உண்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி உணவு சாப்பிடுறீங்களோ அதை நீங்க மாத்திட்டாலே அந்த உணவு உங்களுக்குள்ள முற்றிலும் வேறு விதத்துல செயல்படும். இதைத்தான் விழிப்புணர்வு நிலைன்னு சொல்றோம். உங்களோட விழிப்புணர்வு நிலை உங்க வாழ்க்கையில எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ரசாயனங்கள் தான் மாற்றம் ஏற்படுத்தும்னு மக்கள் சொல்றாங்க. ரொம்ப சாரி, அவங்களுக்கு வாழ்க்கை நடக்கக்கூடிய விதத்தை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. மனித விழிப்புணர்வு நிலை நாம தொடும் அனைத்தின் மீதும் பலமான தாக்கம் ஏற்படுத்துது, குறிப்பா உணவின் மீது. ஏன்னா நாம இன்னொரு உயிரை நம்மோட ஒரு பாகமா ஆக்குறோம். நாம அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யறப்போ அந்த உணவை முழுமையான நன்றி உணர்வோடையும் மரியாதையோடவும் நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன், நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம்னு எதுவுமே இல்ல. பழக்கம்னாலே நீங்க விழிப்புணர்வு இல்லாம செயல்படுறீங்கன்னு அர்த்தம். நீங்க விழிப்புணர்வு இல்லாம செயல்பட்டீங்கன்னா அதுதான் கெட்ட விஷயமே. ஏன்னா மனிதனா இருப்பதோட மகத்துவமே நம்மால விழிப்புணர்வா செயல் செய்ய முடியுங்கிறது தான். நம்மால எல்லா செயல்களையும் விழிப்புணர்வா செய்ய முடியுன்றது தான் மனிதனா இருப்பதோட அழகு. ஏதோ ஒரு மிருகம் விழிப்புணர்வு இல்லாம செய்யுதோ அதை நம்மால விழிப்புணர்வா செய்ய முடியும். நம்மால விழிப்புணர்வு இல்லாம உண்ண முடியும், விழிப்புணர்வாகவும் உண்ண முடியும். நம்மால விழிப்புணர்வு இல்லாமலும் சுவாசிக்க முடியும், இல்ல விழிப்புணர்வாகவும் சுவாசிக்க முடியும். நாம செய்யற எல்லாத்தையும் நம்மால விழிப்புணர்வா செய்ய முடியும். ஒரு விஷயத்த எப்ப விழிப்புணர்வா செய்யறோமோ திடீர்னு அந்த மனிதர் ரொம்ப தூய்மையா அற்புதமா தெரிவார். யாரோ ஒருவர் விழிப்புணர்வா நடப்பது விழிப்புணர்வா பேசுவது மூலமாவே அவர் ஒரு அழகான மனிதர் ஆகிறார், இல்லையா? அப்படித்தானே? அவ்வளவுதான். அப்போ பழக்கங்கள் என்னவோ நல்ல விஷயம்ன்ற மாதிரி அதையே நாம உருவாக்கிக்க விரும்புறோம். பழக்கம்னா நீங்க அந்த விஷயத்த பத்தி யோசிக்க தேவையில்லாத முடிவு செய்யப்பட்ட நிதர்சனங்கள். நீங்க காலையில எழுந்த உடனே அது உங்களுக்கு நடக்கும். உங்க வாழ்க்கைய இயந்திரமயமாக்க வேண்டாம். இது செயல்திறன் இல்ல, அது இயந்திரத்தோட செயல்திறன். மனித இயந்திரம் புத்திசாலித்தனமா விழிப்புணர்வா இயங்கணும். யாரும் இத இயந்திரத்தை போல செயலாற்றணும்னு எதிர்பார்க்கல. இப்ப உணவு பத்தி சொல்லணும்னா நம்ம சாப்பிடுற உணவு இந்த உடம்புக்கு ஏற்றதா இருக்கணும். நீங்க சாப்பிடுற உணவுதான் இந்த உடம்ப கட்டமைக்கும் கட்டுமான பொருள். எது சரியான உணவுங்கிறத பத்தி துரதிருஷ்டவசமா மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பாரம்பரியமா நம்ம நாட்டுல நாம ரொம்ப புத்திசாலித்தனமா சாப்பிட்டோம். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களா நடந்த படையெடுப்புகள் பிற உணவு கலாச்சாரங்களை உள்ள கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு தேசிய உணவு பீட்சாவும் பாஸ்தாவும் தான். ரெண்டுல எதுன்னு எனக்கு தெரியல, ரெண்டுத்துக்கும் போட்டி. இதனால உணவு பத்தின அறிவை நாம இழந்துட்டு இருக்கிறோம். எது ரொம்ப உகந்த உணவுன்றத பாக்குறதுக்கான நேரம் நிச்சயமா வந்துடுச்சு. நான் அதுக்குள்ள போனா அது ரொம்ப பெரிசா போகும். ஆனா நீங்க உணவு சோதிச்சு பார்க்கணும், நாக்கால இல்ல உடம்பால. நீங்க இன்னைக்கு ஏதோ ஒன்னு சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு சுறுசுறுப்பா எவ்வளவு வேகமா உங்க உடம்பு உணருதுன்னு கவனிச்சு கத்துக்கோங்க. கல்லறைக்கு போகணும்ன்ற மாதிரி உணர்வு ஏற்பட்டா அது நல்ல உணவு இல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உயிரோட்டமா இருக்கிற மாதிரி உணர்ந்தா காஃபி இதுல சேர்க்க கூடாது, ஏன்னா அது நரம்ப தூண்டக்கூடிய பொருள். நீங்க உணவு சாப்பிட்ட உடனே உங்க உடம்பு சுறுசுறுப்பா உயிரோட்டமா உணர்ந்தா அது நல்ல உணவுன்னு அர்த்தம். உடம்பு அதை விரும்புது. நீங்க எதையோ ஒண்ணு சாப்பிட்டு உடல் மந்தமா உணர்ந்தா உடம்புக்கு அது பிடிக்கலன்னு அர்த்தம். உடம்புக்கு அந்த உணவோட சிரமமா இருக்கு, அதனாலதான் உடல் மந்தமா உணருது. இந்த அடிப்படையில தான் பார்க்கணும்.